குடியரசுத் தலைவர் தேர்தலில் திரௌபதி முர்மு 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக ஒடிசாவைச் சேர்ந்த பிரபல பழங்குடியின தலைவரும் ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் கவர்னருமான திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக முன்னாள் ஒன்றிய அமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்தவருமான யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிட்டனர். திரௌபதி முர்மு 5.5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். யஷ்வந்த் சின்ஹாவுக்கு சுமார் 2.5 லட்சம் வாக்குகள் கிடைத்தன. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மொத்த வாக்குகளில் 72.19 விழுக்காடு வாக்குகளை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். திரௌபதி முர்மு வெற்றியை தொடர்ந்து டெல்லியில் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தொண்டர்கள் திரண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திரௌபதி முர்முவின் சொந்த ஊரான ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் அவரது ஆதரவாளர்கள் உறவினர்கள் திரண்டு மேளதாளத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பழங்குடியின மக்கள் ஆட்டம் பாட்டம் என கொண்டாடி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.